தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய சில ஜோடிகளை வந்து சொல்லலாம். அஜித் ஷாலினி, விஜய் சங்கீதா, ஆர்யா சாயிஷா, ஸ்னேகா பிரசன்னா, இவங்களை தொடர்ந்து ராதிகா சரத்குமார். ராதிகா சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒன்றா தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களை பற்றி சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோ போகிறதுக்கு முன்னால் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நடிகை ராதிகா சினிமாவில் அறிமுகமான கொஞ்ச காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் மூலமாகவே மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு திறமையினால ஏராளமான ரசிகர்களும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சாங்க. ராதிகா நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டும் வந்து கொடுத்துருக்கு. நடிகை ராதிகா சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக 1985 தான் வந்து போத்தன் அப்படின்ற ஒரு நபரை வந்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால ஒரு சில வருடங்களே இவங்களை விவாகரத்து பண்ணி பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு சில வருடங்கள் கழித்து நடிகை ராதிகா சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக வந்து ஒரு வெளிநாட்டவரை இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால அந்தந்த நபரை வந்து விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. நடிகர் சரத்குமார் அவர்கள் 1984 சாயா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் வரலட்சுமி. வரலட்சுமி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வரலட்சுமி இப்போ தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நடிகையாக வந்து வளம் வந்துட்டுருக்காங்க. நடிகர் சரத்குமார், சாயா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேருமே வந்து சில வருடங்கள் கழித்து விவாகரத்து பண்ணி பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு நடிகை ராதிகா மற்றும் சரத்குமார் ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் வந்து பிறந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடிகை ராதிகா மற்றும் சரத்குமாரோடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெட் டுகெதர் மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்கள் கழித்து தன்னுடைய நண்பர்களை மீட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் அவர்கள் அவருடைய முதல் மனைவியை கிட்டத்தட்ட 23 வருடங்கள் கழித்து வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிருக்காரு. ஆனால் ராதிகா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காமல் பரவாயில்ல அவங்களும் வரட்டும் அப்படின்னு சொல்லி வரவேற்று எல்லாருமே ரொம்பவும் ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ராதிகாவே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் பரவாயில்ல உங்களுக்கு நல்ல தாராள மனசு இருக்குது அப்படின்ற மாதிரி ராதிகாவை வந்து வாழ்த்துக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் பார்க்க ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவும் ஜாலியான ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.